வணக்கங்களோட நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார். இன்னைக்கு என்ன ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்பெஷல் அற்புதம் ஒரு அதிசயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மேஜிக் தயா கண்ணை கட்டிட்டு கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருந்து ஆர்எஸ் புரம் வரைக்கும் பைக் ஓட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலுமே கண்ணை கட்டிட்டு சார், உண்மையிலுமே கண்ணை கட்டிட்டு கண்ணை கட்டி நீங்க யாரும் ட்ரை பண்ணிடுறாருங்க. இட்ஸ் ஆல் பிராக்டிஸ் அண்ட் இது வந்து பல வருடங்கள் பயிற்சிக்கு அப்புறம் நான் பண்றேன். உண்மையிலுமே வண்டி ஓட்டுறாரா இல்ல நம்மளே வச்சு ஓட்டுறாரா அப்படிங்கிறது ஒண்ணும் புரியல. பார்ப்போம், பொறுத்திருந்து பாக்கலாம்னு சொல்லியிருக்காரு. கண்ணை கட்டிட்டு கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருந்து ஆர்எஸ்புரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன். எப்படி ஓட்டுறாரு, என்னென்ன பண்றாரு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க. நம்ம மேஜிக் தயா கிட்ட நான் சத்தியமெல்லாம் கேட்டேன், உண்மையாலுமா சத்தியமாவா அப்படின்லாம் கேட்டேன். நான் வந்து சொல்றதை விட செயலில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருந்து இவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆர்எஸ்புரம் மாநகராட்சி கலையரங்கத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு. இவர் சொன்ன மாதிரியே கண்ணை கட்டிட்டு அதுவும் வந்து அந்த கர்ச்சீஃபில் மாவெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் மேலே ஒரு துணி போட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட் எல்லாம் போட்டு வந்திருக்காரு. இது உண்மையா இல்ல மறுபடியும் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நாமளே எல்லாம் ரிமூவ் பண்ணி செக் பண்ணிடலாம். கண்டிப்பா நம்ம எல்லாருமே இருக்காங்க, எல்லாரும் முன்னாடியுமே நம்ம ஓபன் பண்ணிடலாம். ஒருவே கழுத்துங்க. சூப்பர், நீங்க சொன்ன மாதிரியே வந்து உங்களுடைய சாதனையை செஞ்சு காமிச்சிட்டீங்க. நாங்க ஆரம்பத்துல காந்திபுரத்துல வண்டி ஸ்டார்ட் பண்ண கூட சத்தியமெல்லாம் வாங்கினேன் சார், உண்மையா சத்தியமா இல்ல வேற ஏதாவது ட்ரிக் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டேன். அவரு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நான் வந்து சொல்லல நேரடியாக வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சார், இப்போ கோயம்புத்தூர் நம்ம காந்திபுரத்தில் நீங்கள் இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆமாம், இடையில வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப வந்து டிராஃபிக்கான ஏரியா, அதுவும் இப்போ வந்து காலைல 11 மணி 12 மணி அப்படின்னு சொல்லும்போது ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். வரும்பொழுது உங்களுக்கு எந்தெந்த பகுதியிலலாம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு? பதட்டங்கிறது வந்து அந்த மேம்பாலம் ஏற இடம் சார் கொஞ்சம், அப்புறம் அந்த டேர்னிங் நம்ம அண்டர் ஃபுட்லேருந்து டேர்ன் பண்ணும்போது ரொம்ப ஹெவி டிராஃபிக் அதில் வர்றது மட்டும்தான். என்ன பயிற்சி எடுத்தாலும் பயிற்சியில் இந்த மாதிரி குறுக்கால அந்த மாதிரி நம்ம ஒரு கிரவுண்டில் பயிற்சி எடுப்போம், பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு எதுவுமே ப்ராக்டிஸ் தான், ப்ராக்டிஸில் தான் நம்ம பண்ணுறோம். பட் அந்த பயிற்சியை தாண்டி சிலது வந்து லைவில் நடக்கும்போது நிறைய தப்புகள் வரும், அதெல்லாம் தாண்டி பண்ணுறது வந்து அது மேஜிக்கும் நம்ம இயற்கையோட இதுதான் சார். சார், இப்போ நீங்கள் ரோட்டில் வந்துட்டீங்க, நம்ம அந்த வடகோயம்புத்தூர் மேம்பாலம் ஏறி இருப்பீங்க நீங்க. ஆமாங்க, அந்த மேம்பாலம் ஏறும்போது எப்படி உங்களுக்கு, எப்படி பதட்டம் எப்படி இருந்துச்சு எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை சார், இப்போ வந்து நான் தான் ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் நான் பொதுவாக சொல்றது வந்து எந்த ஒரு துறையாக இருந்தாலும் நீங்க தெரிஞ்சாதான் ரசிக்க முடியும். மேஜிக் கலை பற்றி தெரியாமல் இருந்தால்தான் நீங்கள் ரசிக்க முடியும் சார். இதை வந்து ரசிக்கிறதோட நிறுத்திக்கங்க. வீட்டில் போய் குழந்தைகள் யாருமே இந்த மாதிரி விஷயத்தை ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் இன்னைக்கு பண்ணனோட நோக்கம் வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து டிராஃபிக் அவேர்னஸ். ஹெல்மெட்டுங்கிறது நான் என்ன தான் கண்ணை கட்டினாலும் ஹெல்மெட் போட்டுருக்கேன். ரெண்டாவது ட்ரிங்க் கிடையாது, ட்ரிங்க்கும் ஹெல்மெட்டும் இல்லாமல் நான் வந்து எப்படி போனாலும் நம்மளால வந்து சக்ஸஸ் ஆக முடியும். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் விழுந்த ஒரு செகண்டில் அடிபட்டுரும். அது வந்து தலைங்கிறது ரொம்ப தலைக்கவசங்கிறது அதுதான் உயிர் கவசம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஹெல்மெட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது, நம்ம லைஃப்பை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லிக் கொடுத்து டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து அடிப்படை கல்வியில் இந்த இது ஒரு கல்வியில் நீங்கள் சேர்த்துறங்கிறது என்னோடய ஆசை சார். ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒன்று இருக்கணும், சும்மா வந்து படிக்கிறேங்கிறத விட டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் வந்து கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதான். இப்போது நீங்கள் வண்டியில் வரும்பொழுது மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு கண்ணை கட்டிட்டு வரும்பொழுது உங்களை எப்படி எல்லாம் ரசித்தாங்க சார்? அது எனக்கு எப்படி சார் உங்களுக்கு தெரியாது? ஆமாம் சார், அது உங்கள் ப்ரோக்ராம் வரும்போது நானே பார்க்கணுங்கிறது தான். எப்படி பப்ளிக்கெல்லாம் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க, இது வந்து சாத்தியமாக இல்லையான்னு நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இருக்குது, இப்படி இருக்கும் அப்படி இருக்கணும் எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். பட் இது பொறுத்தளவுக்கு ஒரு பியூர் மேஜிக் தான், வேறு எதுவும் கிடையாது. தேங்க்யூ வெரி மச். இந்த அந்த நடுவில் வந்து இந்த ஹாரன் சவுண்டு பஸ் சவுண்டு அது எல்லாமே கான்சன்ட்ரேஷன் தான் சார். ரெண்டு விஷயம் இருக்குது, நம்ம எந்த மேஜிக் பண்ணும்போது எந்த துறையாக இருந்தாலும் அதோட முழுக்க மனசோட ஈடுபாடு இருக்கணும், அதை தாண்டி பயிற்சின்னு இருக்குது சார். பயிற்சி இல்லாமல் நீங்கள் எந்த துறையிலையும் சக்ஸஸ் ஆகாது. ஆனால் இதுக்கு கொஞ்சம் நிறைய பயிற்சி தேவை. இன்னைக்கு
ஓட்டுனதுக்கு எத்தனை நாள் பயிற்சி எடுத்தீங்க? அது இருக்கும் சார், நான் ஆரம்பத்திலிருந்து இந்த இது வந்து வண்டிக்கு மட்டும் இல்லை சார், நிறைய பயிற்சிகள் நடத்திட்டு வந்திருக்கேன். இன்டர்நேஷனல் சாம்பியன் அவார்டு வின் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் தெரியும். பட் அந்த டைமில் கூட நான் வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு சூஸ் எனி ஒன் கார்டு, அந்த கார்டு எடுக்கணுங்கிற ஒரு பயிற்சி இருந்துட்டு மினிமம் அது ஒரு 6 மந்த் நான் பயிற்சி பண்ணேன். பயிற்சி எடுத்துருக்கீங்க? ஆமாம். இந்த இந்த விஷயங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய அது கூட சார்ந்த இந்த பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு வெறும் வைக்கிள் மட்டும் ட்ரைவ் பண்ணாமல் கார்டு எடுக்கிறது, இந்த மாதிரி கார்ட்ஸ் அண்ட் காயின்ஸ் வச்சு மேஜிக்கவே நான் அது மாதிரி ஸ்டேஜில் பண்ணுற மாதிரி இருக்கு. இதே மாதிரி ஒரு ஊர்லேருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பொள்ளாச்சியிலேருந்து நம்ம திருப்பூர் போகணும், கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகணும், அந்த மாதிரி ஒரு கோயம்புத்தூர் டு சென்னை கூட ட்ரை பண்ணலாம் சார். அதுக்கான அடுத்த முயற்சி நான் கண்டிப்பாக, நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய ஃபான்சஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த கலைக்கு டெஃபினட்டாக கோயம்புத்தூர்லேருந்து இதே மாதிரி நம்ம கண்ணை கட்டிட்டு சென்னை முடியும். டெஃபினட்டாக பாசிபிள் சார், மேஜிக் இஸ் எவ்ரி திங் பாசிபிள், நத்திங் டு இம்பாசிபிள் சார். இப்போ நீங்கள் வந்து இது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சாகசம் பண்ணுறீங்களா? இந்த வந்து ஐ மீன் வண்டி ஓட்டுறது இல்லை, முன்னாடி பண்ணியிருக்கீங்க? இல்லை சார், இதுதான் முதல் முறையாக டிராஃபிக் அவேர்னஸ் பண்ணி இந்த பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணுறது முதல் முதலாக கோயம்புத்தூர். அது நம்ம ஊருங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. கோயம்புத்தூர், நானும் இந்த கோயம்புத்தூர்காரன் இல்லை. அதாவது எங்களுக்கு என்ன இன்னொரு பெருமை அப்படின்னா, நீங்கள் கோவை மண்ணுக்கு இன்னொரு பெருமை சேர்த்துருக்கிறீங்க. கோவை, கோவையினுடைய ஒரு லேண்ட்மார்க், ஒரு ஐகானிக்காக நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு மேஜிக் தயா இருக்கார் அப்படிங்கிறது கோயம்புத்தூருக்கு ஒரு பெருமை, எங்களுக்கும் ஒரு பெருமை. இதே மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கோயம்புத்தூர் டு சென்னை வரைக்கும் நான் வந்து டிரைவ் பண்ணுவேன் பைக்கில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பயணங்கள் ஒரு பாதுகாப்பானதும் இனிதாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்ஸ் சார்.